Hi friends, welcome to my YouTube channel. In this video, la Tirupati related a vandirukkuriya latest update enna enna abindratha da paakaporam. First one vandu ipo vandu offline la enna darshan ticket vandu poiittu irukku abindratha first check pannidalam. 31st தேதி நைட் 10 மணிக்கான ஸ்லாட் வந்து இப்போ ஈவினிங் 5:45 இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 29th தேதி ஒரு 5:30 மணி வாக்குல வந்து உங்களுக்கு என்ன போயிட்டு இருக்கு ஸ்லாட் அப்படினு பாத்தீங்கன்னா 31st தேதிக்கான நைட் 10 மணி ஸ்லாட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஸ்லாட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படினா 1st தேதிக்கான ஸ்லாட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் சோ இன்னைக்கு நைட் நீங்க டிராவல் பண்ண பிளான் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க 30 31 ரெண்டு நாள் நீங்க திருப்பதியில ஸ்டே பண்ணிட்டு 1st தேதி தரிசனம் பார்க்கிறதுக்கான டிக்கெட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் யாராவது இந்த வாரத்துல பிளான் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட டிராவலிங்க வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்றது பெஸ்டா இருக்கும் ஒரு சிலர் வந்து ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிருப்பீங்க சோ அது வந்து கேன்சல் பண்ண முடியாது இல்ல நான் இனிதான் வந்து புக் பண்ண போறேன் இனிதான் பிளான் பண்றோம் இந்த வாரத்துல போறதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த பிளானிங்க போஸ்ட்போன் பண்றது உங்களோட ஃபேமிலி அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு நாள் வெயிட் பண்ற மாதிரி இருந்தது இப்போ வந்து ரெண்டு நாள் நீங்க ஸ்டே பண்ணணும் சோ இன்னைக்கு 29th தேதி நைட் வந்தீங்கன்னா 30th தேதி நைட்டு 31st தேதி நைட்டு நீங்க ஸ்டே பண்ணிட்டு 1st தேதி தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லாட்ல நீங்க வந்து தரிசனம் பார்க்கணும் சோ வந்து அக்கமடேஷனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கிடைக்கிறது கஷ்டம் சோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அண்ட் வந்து என்னோட சேனல்ல நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அது வந்து பிரைவேட் ரூம்ஸ் ஓகேங்களா சோ வந்து உங்களுக்கு டிடிடி தரப்புல இருந்து இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் திருப்பதியில இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் ஆகட்டும் கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ் சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இங்கெல்லாம் வந்து நீங்க டிக்கெட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் அங்கேயும் அக்கோமடேஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் சோ டிக்கெட் கவுண்டிங் கவுண்டர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ் அதிகமா தான் வெயிட் பண்றாங்க சேம் அதே மாதிரி அக்கோமடேஷன் புக் பண்ற இடத்துலயும் க்ரௌடு வந்து அதிகமா தான் இருக்கு சோ உங்களுக்கு அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி ரூம்ஸ் வந்து கிடைக்கல லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்க பட்சத்துல நீங்க திருப்பதியில ஸ்டே பண்றதுக்கு பிரைவேட் ரூம்ஸ் வந்து உங்களுக்கு பிரைஸ் வந்து அஃபோர்டபுளா இருந்துச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான ரூம்ஸை நீங்க வந்து சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அதுக்கு தான் அந்த வீடியோ நான் கொடுத்துருந்தேன் அக்கமடேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தடுமாறதுக்கு இது ஒரு ஆப்ஷனா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா குழந்தையோட போறவங்களுக்கு ஃபேமிலியா போறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்க திருமலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைவேட் ரூம்ஸ் வந்து கிடையாது சோ அங்க போயிட்டு நம்ம சிஆர் ஆபீஸ்ல தான் ரூம்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் உங்களுக்கு இப்போ தரிசன டைம்ல இருந்து ஒரு 30 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க திருமலைக்கு பஸ் வழியாவோ வெஹிக்கிள்ஸ் எதுல போறனாலும் உங்களை வந்து அலோவே பண்ணுவாங்க சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க திருப்பதியில தான் வந்து ஸ்டே பண்ணி ஆகணும் அப்படி போறவங்க வந்து நீங்க லோக்கல்ல வந்து டெம்பிள் டூர் இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து 175ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஏபி டூரிசம் பிளஸ் வந்து தேவஸ்தான போர்டு வந்து சேர்ந்து பஸ் சர்வீஸ் வந்து வச்சிருக்காங்க லோக்கல் டெம்பிள் சரௌண்டிங் டூரும் இருக்கு லோக்கல் டெம்பிள் டூர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் வந்து நீங்க விஷ்ணுநிவாசம் இங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் சோ டைரக்டா ஆஃப்லைன்லயே போயிட்டு நீங்க வந்து புக் பண்ணிட்டு சோ லோக்கல் டூர் முடிச்சுட்டு கூட நீங்க வந்து பாக்கலாம் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கிற ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா சோ இல்ல இனிமேதான் நீங்க போக போறீங்க இனிமேதான் போறதுக்கே பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க சோ இந்த 2nd தேதி வந்து பாத்தீங்கன்னா உகாதி வருது ஓகேங்களா தெலுங்கு ஃபெஸ்டிவல் அவங்களோட வருட பிறப்பு வந்து வருது சோ அதனால ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நிறைய பேர் அங்க லோக்கல்ல இருக்க பீப்புள்ஸ் கூட நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால நீங்க வந்து கொஞ்சம் உங்களோட பிளானிங்க வந்து டிசைட் பண்றது பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம போயிட்டு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் கொண்டு போகணும் ஸோ நமக்கு போய் கன்வீனியன்ட் ஆகுமா அப்படின்றத பாத்துக்கோங்க டிராவல் பண்ணி போயிட்டு அங்க சிரமப்படுறதுக்கு நம்ம இங்கேயே திங்க் பண்றது பெஸ்டா இருக்கோங்க ஸோ இதுதான் வந்து ஆஃப்லைன் தர்ஷன் டிக்கெட்டுக்கான அப்டேட் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து போங்க ஓகேங்களா 300 தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்க வேஸ்ட் பண்ண வேணா தாராளமா நீங்க போங்க உங்களுக்கு அக்கமடேஷன் மட்டும் கிடைக்கல அப்படின்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் பிரைவேட் ரூம்ஸ் கொஞ்சம் பாத்துக்கோங்க உங்களுக்கு பிரைஸ் வந்து அஃபோர்டபுளா இருந்துச்சுன்னா செக் பண்ணி வந்து நீங்க அதை புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ திருப்பதியில நீங்க ஸ்டே பண்ணிட்டு திருமலா போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு நீங்க ரிட்டர்ன் வந்து ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு நீங்க வந்து விக்கெட் பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா லோக்கல் டூர் முடிச்சுட்டு கூட வரலாம் 300 தர்ஷன் டிக்கெட் வச்சிருக்கவங்க ஓகே இதுவே நீங்க வந்து ஆன்லைன்ல டிக்கெட்டே புக் பண்ணல அப்படின்றவங்க வந்து இந்த ஆப்ஷன் வந்து பாத்துக்கோங்க ஸோ ஏப்ரல் மந்த்துக்கு உங்களுக்கு 300 தர்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக புக் ஆயிடுச்சு வேற ஏதாவது ஆப்ஷன் போகிறதுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து வர்ச்சுவல் சேவால தர்ஷன் அவைலபிலிட்டிஸ் வந்து இருக்கு அதில் 1st தேதி 2 அதுக்கப்புறம் 3rd தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக புக் ஆயிடுச்சு அதே மாதிரி 15, 16 ரெண்டு நாள் புக் ஆயிருக்கு ஸோ மீதி இருக்கக்கூடிய 4th தேதி அப்புறம் 5 இந்த மாதிரி டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள்ஸ் வந்து நிறைய இருக்கு யாருக்காவது டிக்கெட்ஸ் வேணும் ஏன்னா இப்போ வந்து ரெண்டு நாள் கேப்ல போற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ நீங்க வந்து அடுத்த வாரம் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா அது எப்படி இருக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது ஆஃப்லைன்ல போயிட்டு வாங்குறது எந்த லெவலுக்குன்னு சொல்ல முடியாது
ஸோ உங்களுக்கு அங்கே போய் வெயிட் பண்ணுற சிரமத்தை தவிர்க்கணும், ரெண்டு நாள் வெயிட் பண்ணுறது சிரமத்தை தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இப்போ புக் பண்ணிக்கோங்க. ஒரு லாகின் ஐடியில் ரெண்டு பேருக்கு புக் பண்ணலாம். ஜஸ்ட்டு நம்ம லாகின் ஐடிஸ் மட்டும் தான் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. உங்களோட ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து வர்ச்சுவல் சேவாவில் ஒரு ஏதாவது ஒரு சேவா வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோமில் பார்த்தீங்கன்னா இங்கே வர்ச்சுவல் சேவான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து லாகின் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிவிட்டு ஆன்லைன் சேவானில் போயிட்டு ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலா கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் போயிட்டு ஏதாவது ஒரு உற்சவம் நீங்கள் வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு ரெண்டு பேர் வந்து அலோவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு இதை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த புக்கிங் இருக்கும். அடுத்தது உடனே நீங்கள் வந்து தர்ஷன் போகிறதுக்கான டேட்டும் வந்து ஏப்ரல் மந்த்திலே வந்து செலக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? 4ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் தவிர மீது எல்லாமே மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு அவைலபிள்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப்லைன் டிக்கெட்ஸை நம்பிட்டு இருக்காம முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஃபேமிலியாக குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறவங்க அப்படின்றவங்க இந்த விஷயத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அந்த கியூவில் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான அஃபீஷியல் அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. April 1ஆம் தேதியிலேருந்து இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா பழையபடியும் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் தர்ஷன்ஸ் டு சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் டிவோட்டிஸ், ஓகேங்களா? ஸோ ப்ரிவிலேஜ் தர்ஷன்ஸ் வந்து 1ஆம் தேதியிலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதோட டிக்கெட் புக்கிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டேலேருந்து தேர்ஸ்டே அதுக்கப்புறம் சாட்டர்டே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லாட் தான், காலையில் 10 மணிக்கான ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. ஃப்ரைடேலையும் வந்து 1000 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, 3 மணி ஸ்லாட், ஓகேங்களா? ஒரே ஒரு ஸ்லாட்டு தான் இருக்குது, அந்த ஸ்லாட்டுக்கு 1000 டிக்கெட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? யாரும் முன்னாடி போய் வாங்குறீங்களா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். சண்டேலேருந்து தேர்ஸ்டே சாட்டர்டே, ஃப்ரைடே ஒரு நாள் மட்டும் 3 மணி ஸ்லாட்டு, மீதி இருக்கக்கூடிய நாள் எல்லாமே வந்து உங்களுக்கு 10 மணி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லைனா டிசபிலிட்டிஸ் பர்சன்ஸ் மாற்றுத்திறனாளிகள் போகிறீங்க, இல்லைனா உங்களுக்கு டிசீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ புக்கிங் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இவ்வளோ நாள் ஓல்டேஜ் பீப்புள்ஸ் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரே க்யூ அப்படின்ட்டு, இனிமேல் நீங்கள் வந்து உங்களோட க்யூவில் நீங்கள் போகலாம், டிக்கெட்ஸ் வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்து வந்திருக்கக்கூடிய அப்டேட். இப்போதைக்கு இவ்வளோ அப்டேட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ வேறு ஏதாவது ஸ்பெஷலாக அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூட இன்ஃபார்ம் பண்ணுறேன். யாராவது தரிசனத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து ஷேர் பண்ணுறீங்க, அதில் வந்து தரிசனத்துக்கு தான் டைம் வந்து அதிகமாகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தீங்க. போயிட்டு வரவங்க உங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்து போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அண்ட் வந்து இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் சீக்கிரம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இதுலேயும் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், பட் வந்து அதில் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களோட டவுட்ஸ்க்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.